வணக்கம் மதுமிதாவின் காற்றுவெளி. இன்று நாம் சந்திக்க இருக்கும் முக்கிய பிரமுகர், நாங்க ராஜமாதா அப்படின்னு அழைப்போம் அவங்களை. ஏன்னா பேரிடர் காலங்கள்ல சென்னை கடலூர் வெள்ளம், கஜா புயல் பாதிப்பு, அடுத்து இப்போ கொரோனா பாதிப்பு, ஒவ்வொரு நேரத்திலையும் அவங்க வந்து உலகத்துக்கே தாயானது மாதிரி போய் சும்மாவே இருக்க மாட்டாங்க. கடகட சும்மா வீட்டுல எனக்கு எப்படியோ கஷ்டமா இருக்கு, நான் எடுத்துட்டு போய் சமையல் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படின்னு கொடுப்பாங்க. ஆண்டாளுக்காக அற்புதமான புத்தகத்தை படைச்சவங்க, பின்னால வர்றப்போ விருதுக்குரிய பல புத்தகங்களை வெளியிடும் பதிப்பாளர் ஆனாங்க. அந்த நம்முடைய ராஜமாதா தேன்மொழி ராஜா மகள் அவர்களை இப்ப சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் தேனும்மா. வணக்கம் மது. வணக்கம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க என்ன பத்தி அறிமுகப்படுத்துறது, இது நானா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு அது பின்னாடி போறது அப்படியே நான் மறந்துடுவேன், அந்த என்ன செஞ்சோன்றத நான் மறந்துடுவேன். அப்புறம் ரீகால் பண்ணும்போது யாராவது சொல்லும் போதுதான் எனக்கு அது ஞாபகத்துக்கே வருது. ஆனா என்னோட வாழ்க்கையில அது ஒரு பெரிய சாதனையாதான் இருக்கு, ஆனா அதை நினைக்கவும் இப்ப டைம் இல்லாத மாதிரி இருக்கு. அடுத்து எந்த பேரிடரும் வரக்கூடாதுன்றதுதான் நம்மளுடைய நோக்கமாவும் இருக்கு, ஆனா அதுக்கு தயாராகவும் இருக்கிற மாதிரி ஒரு மனநிலையும் இருக்கு. அது என்ன மாதிரி மனநிலைன்னு சொல்ல தெரியல. நீங்க சொல்றது புரியுதுமா? நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பலத மறந்தாதான் அடுத்த பணியை உற்சாகமாக ஊக்கமாகவும் சேவை பணியா பண்ண முடியும் அப்படிங்கிற இலக்கு இருக்கிறதுனால அதை பண்றீங்க. ஆனா இப்போ அதை ஏன் கேக்குறோம் அப்படின்னா, நீங்க சொல்றத வச்சுட்டு பலர் பண்ணிருக்கிறாங்க, நீங்களும் பண்ணிருக்கிறீங்க. உங்க எல்லாரையும் ஆதர்சமா வச்சுக்கிட்டு இன்னும் களப்பணியில் இறங்கினா நல்லா இருக்கும். அதை தவிர அந்த சமயத்தில் உங்களோடு களப்பணியில் எங்களால் இறங்கி பண்ண முடியல, ஆனா இந்த சமயத்துல அதற்கு எங்களுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் ரொம்ப மகிழ்வா உங்களோட இந்த இதை கேக்குறேன். நீங்க மறந்த விஷயங்களை கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்த்து நாம பேசலாம். பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருந்ததுனால தான் என்னால அதை செய்ய முடிஞ்சது. எனக்கு தனியா நான் அவ்வளோ பெரிய இதெல்லாம் எனக்கு சமைக்க மட்டும்தான் எனக்கு தெரியும், சமைக்க தெரியும், போட தெரியும். நம்ம வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க, நம்ம வீட்டுல மாமனார் மாமியாரு, குழந்தைங்க, மச்சனை, அப்படி அந்த எல்லாரும் இருக்கிற ஒரு வீட்டுல ஒரு அண்ணியாகவோ இல்லைன்னா ஒரு அம்மாவாகவோ இல்லைன்னா ஒரு அத்தை, அந்த அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பெரிய ஆளா இருந்தா எப்படி சமைச்சு போடுவாங்களோ அது மாதிரிதான் நான் எல்லாரையுமே நினைச்சிட்டேன். என்னால பக்கத்து வீட்டுல பட்டினியா இருந்தா நம்ம இங்க சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கிற மாதிரி வளர்க்கல அம்மா. அதுலயே அப்படியே இதாகி இது கொஞ்சம் பெருசாயிடுச்சு, அவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியுதே தவிர இத பெரிய பணியா நான் என்னால யோசிக்கவே முடியல. இந்த உலகமே ஒரு பெரிய ஒரு குடும்பமா நினைச்சுக்கிட்டோம்னா இது வந்து ரொம்ப குட்டி. இதுல நிறைய பேர் எல்லாம் இருக்காங்க, என்னோடது வந்து நீங்க எல்லாம் சொல்லி சொல்லி வெளியில வந்துருச்சே தவிர என்னை விட பெரிய ஆளுங்க எல்லாம் சத்தம் இல்லாம செஞ்சுட்டு இருக்காங்க. அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கூச்சமாவே இருக்கு, நிஜமாவே அதுதான் உண்மை. ஆனா எனக்கு இன்னொரு பக்கம் கொஞ்சம் அந்த ஷோல்டர்ஸ் எல்லாம் ஹை ஆகி ஓகே நம்ம கூட செஞ்சிருக்கோம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. இது இரு வேறு மனநிலைகள், ரெண்டு பக்கமும் நான் இப்படியும் அப்படியும் அல்லாடிட்டு இருக்கேன். எனக்கு ஹாப்பியா இருக்கு, இத பத்தி பேசினா கஷ்டமாவும் இருக்கு. உங்க மனநிலைய புரிஞ்சுக்க முடியுதுமா? ஏன்னா நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பண்றது அதுதான். இப்போ குடும்பத்துல சமைக்கிறோம் அப்படிங்கிற ரொம்ப மகிழ்ச்சி நமக்கு, உலகத்துல இருக்கிற பெரிய குடும்பத்துக்கு சமைக்கிறதுக்கு இன்னும் மகிழ்ச்சி. அது ரொம்ப எல்லாரும் நம்ம விரும்புற விஷயம். ஆனா அந்த சரியான சந்தர்ப்பத்துல களத்துல இறங்கி போறது அப்படிங்கிறது எத்தனை பெண்களுக்கு வாய்க்கும். அந்த அப்ப நீங்க சொன்னது போல உங்களுடைய டீம் ஒர்க்கா நீங்க அத ரொம்ப சிலாகிச்சு சொல்றீங்க, அவங்கள பத்தியும் நீங்க சொல்லுங்க. அதாவது ஒரு ஒரு ஐஸ் பிரேக் அடைஞ்சிருக்கிறப்ப அதை உடைச்சிட்டு வெளியில வர்றது அப்படிங்கிற ஒரு தருணம் நமக்கு வாய்க்கும். குடும்பத்துல இருக்கிறது வெளியில வந்து, வெளியில இருக்கிறதும் நம்ம குடும்பம் தான், ஆனா அதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற முதல் அடி எப்ப எடுத்து வச்சீங்க? அதற்கு உறுதுணையா இருந்தவங்களையும் நீங்க சொல்லுங்க.
அது ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு சென்னை கடலூர் வெள்ளத்து அப்போ காலையில டிஃபன் இட்லி வச்சுக்கிட்டு ஒரு டிவி முன்னாடி வந்து உக்காந்தேன். அந்த டிவியில வந்துட்டு வெள்ளம் காட்டுறாங்க, சென்னையில வந்துட்டு சென்னை கடலூர் அதுல எல்லாம் வெள்ளம் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம வேலூர்ல இருந்தோம் நாங்க அப்போ, வேலூர் இவர் ரிட்டையர்ட் ஆகல அப்போ, 5-6 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்ப வந்துட்டு டிவி முன்னாடி உக்காந்துட்டு இருந்தா மேல ஃபிளைட்ல இருந்து சாப்பாடு போடுறாங்க, நிறைய பேர் அந்த சாப்பாடை வாங்குறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் கூட நான் இந்த மாதிரி பத்திரிகையில படிச்சிருக்கேன், ஆனா நான் விஷுவலா அந்த டிவில வந்து பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அந்த இட்லிய இப்படி உடச்சி எடுத்துட்டு உள்ளவே வைக்கவே முடியல, ரொம்ப நேரமா அப்படியே உக்காந்துட்டே இருந்தேன். அந்த இட்லி எல்லாம் லேசா காஞ்சி கூட போயிடுச்சு, என்னால சாப்பிடவே முடியல. அப்புறமா பார்த்தா எங்க ரஞ்சினி சங்கர் எல்லாம் என்னோட பொண்ணு மருமகன் எல்லாம் வந்துட்டு வேப்பநேரியில ஒரு கிராமத்துல சப்பாத்தி எல்லாம் செஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், நம்ம வீட்டுல எப்பவுமே அரிசி இருக்கும், விவசாய குடும்பம்ன்றதுனால அரிசி இருக்கும், கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்தது, ஒரு 6000க்கு பக்கத்துலதான் இருந்தது. சரி நான் வந்துட்டு அப்ப வந்து காயெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நம்ம காலையில ஒரு குஷ்கா மாதிரியோ புளிசாதமோ என்னவோ செஞ்சு நம்மளால முடிஞ்சதை எடுத்துட்டு போய் ஒரு 3 நாளாவது நம்ம கொடுத்தோம்னா, இல்ல அட்லீஸ்ட் 1 நாளாவது கொடுத்தோம்னா தான் அடுத்த வேளை சாப்பாடு நம்மளால சாப்பிட முடியும்ன்றது எனக்கு வந்துருச்சு. அது எப்படி வந்துச்சு அதெல்லாம் எனக்கு விவரிக்கிறதுக்கு தெரியல, எனக்கு வந்துட்டு அப்படி வந்துருச்சு. யாரும் மோட்டிவேட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது, மோட்டிவேட் பண்ணலன்னு சொல்ல முடியாது, எனக்கு வந்தது அந்த தருணம் வந்துட்டு இன்னும் கூட அது மட்டும்தான் பசுமையா இருக்கு. அதுக்கப்புறமா நான் செஞ்ச வேலையெல்லாம் மறந்துட்ட மாதிரி தான் இருக்கு, ஆனா அந்த போட்டோஸ் தான் என்ன ஞாபகப்படுத்துதே தவிர என் மனசுல அது நிக்கவே இல்லை. ஆனா அந்த காட்சிகள் எல்லாம் இருக்கு. அப்போ வந்து எனக்கு மறுநாள் பர்த்டே, டிசம்பர் மாசம் தான் அது மழை இதெல்லாம் ஆரம்பிச்சது. டிசம்பர் 5ஆம் தேதினா நான் ரொம்ப சின்ன பொண்ணாயிடுவேன், எனக்கு பர்த்டே இந்த வயசாகுதுன்ற கவலை இல்லாம அந்த பர்த்டே வந்துருச்சேன்னு சந்தோஷமா இருப்பேன். ஷாஜி கால் பண்ணாங்க, ஷாஜகான் சார். அப்ப கால் பண்ணி என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, புக்கு என்னை பத்தி பேசுறதுக்காக அவரோட புக்கு வெளியிட போறாங்க, அப்ப வந்துட்டு அதை பத்தி சொல்றதுக்காக கால் பண்ணாங்க. அப்ப கால் பண்ணும்போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாரு. நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சிட்டு இருக்கேங்க சார் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு நீங்க வந்து இப்ப இது கேக் எல்லாம் வெட்டுறதுக்கு தயாரா இருப்பீங்க நான் நைட் அப்படின்னு சொன்னாரு. இல்ல இல்ல நான் இஞ்சி பூண்டு தான் கட் பண்ணிட்டு இருக்கேன் குஷ்கா செய்யறதுக்கு காலையில. ஏன் அப்படின்னு கேட்டாரு. மழையா இருக்கு, ரொம்ப வெள்ளமா இருக்கு. மழையா, ஐயோ பரவாயில்லையே அப்படின்னு சொன்னாரு. இல்ல இல்லைங்க, நீங்க நினைக்கிற மழை இல்லைங்க, இது பயங்கரமான மழை, வெள்ளம் இதெல்லாம் இன்னும் உங்களுக்கு எல்லாம் தெரிய வரல போல இருக்கு, நிறைய பிரச்சனையா இருக்கு இங்க. அப்படியா, அப்படின்னா நானும் கொஞ்சம் காசு தரேன், இன்னும் கொஞ்சம் ஒரு நாளைக்கு என்னோட காசு வச்சு நீங்க சாப்பாடு போடுறீங்களான்னு கேட்டாரு. சரிங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு தான் காசு இல்ல, நம்ம கொஞ்சம் காசு தானே நான் வச்சிருக்கேன். அப்ப இன்னொருத்தர் அவரு ஃபர்ஸ்ட் என்னோட சேர்ந்த கரம் வந்துட்டு ஷாஜியோட ஹேண்ட்ஸ் தான். அப்புறமா திலகர் SSPK ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்க வந்து எல்லாருமே இந்த அட்வான்ஸ் விஷஸ் பண்றதுக்காக கால் பண்ணவங்க. நாளைக்கு மறுநாள் நாளைக்கு பர்த்டே, இன்னைக்கே கால் பண்ணிடலாம், நீங்க பிஸியா இருப்பீங்க, நான் கால் பண்றேன் கால் பண்ணிட்டு. ஒரு 2-3 பேர் ஜெயராமன் வேணும்னு ஒரு ஃப்ரெண்டு, இவங்க எல்லாம் 3 பேர் தான் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்கு காசு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் காசு அனுப்பிச்சாங்க. எனக்கு உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம இன்னும் நம்ம 2-3 நாள் செய்யலாம், இன்னும் 4 நாள் 1 வாரம் செய்யலாம். இவரு வந்து ஷாஜகான் சார் வந்து ஒரு போஸ்ட் போட்டாரு, இவங்களாம் காசு கொடுத்துட்டு அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. ஷாஜகான் சார் வந்து ஒரு போஸ்ட் போட்டாங்க. ஷாஜகான் சார் சொன்னதுதான் நிறைய பேர் கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களே. அவர் வந்து நானு என்னங்க நீங்க இப்படி சொன்னா இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாம் ஒரு போஸ்ட் போட்டாங்க. உடனே நான் ஹெல்ப் பண்றேன், நான் ஹெல்ப் பண்றேன், நான் ஹெல்ப் பண்றேன், நான் ஹெல்ப் பண்றேன்னு ஒரு 5 லட்சம் ரூபாய் வந்துருச்சு. அவ்வளவுதான், கண்ணு மண்ணே தெரியல, ஃபுல்லா இறங்கிட்டோம் எல்லாரும், நானு என்னோட எங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு ஷாஜகான் சாரும் டெல்லியில இருந்து வந்தாரு, அவரும் இறங்கினாரு. அவரு அதுக்கப்புறம் அது பெரிய அளவுல போயிடுச்சு, வேற மாதிரி போயிடுச்சு. 3 நாள் அப்படின்றது நாங்க ஒரு இந்த டிசம்பர்ல ஆரம்பிச்சது, பொங்கல் மாட்டு பொங்கல் வரைக்கும் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அந்த பொங்கல் கூட நாங்க கொண்டாடல, நான் அந்த பொங்கலுக்கு நான் கிராமத்துக்கே போகல, நான் வேலூர்ல இருந்தேன், நான் திருச்சிக்கே வரல. அந்த பொங்கலை நான் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன், இங்கதான் இருந்தேன். நான் அந்த பொங்கலுக்கு நான் ராஜபாளையம்னு ஏதோ ஒரு கிராமத்துல இருந்தேன். ஒரு டிசம்பர் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம்லாம் அதை கொண்டாட வச்சோம், சின்ன சின்ன பசங்களெல்லாம் வச்சு டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் பாட புத்தகங்கள்லாம் கொடுத்தோம் ஷாஜகான் சார் கைட்லைன் பண்ணி, அந்த மாதிரி அது ஆச்சு. அது அதுக்கப்புறம் அது மறந்துட்டு அப்படியே வேற போட்டோஸ் எல்லாம் அப்பப்போ போட்டுக்கிறது, ஒரு ஜாலியா இருந்தது, ஏதோ ஒரு சாதிச்சுட்ட ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தது. அப்புறம் எல்லாரும் பாராட்டினேன் நம்மளுக்கு
பிடிக்கும்ல. இல்ல உங்க உங்க மகிழ்ச்சி பாராட்டிட்டா உங்க மகிழ்ச்சி வந்து அப்படியே என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க போய் இப்படி 40-50 நாளுக்கு மேல அங்க பண்ணிரு, 2 நாள் பண்ணணும், 3 நாள் பண்ணணும், 1 நாள் நினைச்சது, இவ்வளவு பண்றப்போ அந்த ஜனங்களுடைய முகத்துல தெரிஞ்ச மகிழ்ச்சி எப்படி இருந்தது? அவங்க பேசின உங்ககிட்ட பேசின விஷயம் ஏதாவது ஒரு அனுபவம் அத சொல்லுங்க. இதுல வந்து கொஞ்சம் வசதியா இருக்கிறவங்களும் தானே அந்த பிரச்சனையில இருந்தாங்க. இப்ப நான் சென்னைக்கு நான் டைரக்டா நான் போல, சென்னையை போயிட்டு கொஞ்ச நாள் தான், ஒரு 2-3 நாள் தான். அதுக்கப்புறம் இந்த ரொம்ப உள்ள இருக்கிற கிராமத்துக்கு தான் நான் போயிட்டு இருந்தேன். இந்த கடலூரை சுத்தி இருக்கிற ஃபுல்லா இருக்கிற உள்ள கிராமத்துல மீனவ மக்கள் அவங்க இவங்க எல்லாருமே உழைக்கிற ஆளுங்க, யாரும் வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுறதுக்கு அவங்க தயாரா இல்ல. ஆனா பசி ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல, பசி வந்துச்சுன்னா 10 பறந்து போயிடுவாங்க. அந்த 10 என்னன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா அந்த 10 பறந்து போயிடுச்சுன்னா பசி ஃபர்ஸ்ட். அந்த நடுத்தர மக்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே தங்கி தங்கி ஓரமா நின்றுட்டு இருந்தாங்க. நாங்க பேக்கெட் எல்லாம் வச்சுட்டு ரெடியா நின்றுட்டு இருக்கோம், நானும் ரஞ்சினி எல்லாம் நின்றுட்டு இருக்கோம், யாருமே கிட்ட வர மாட்டேன்றாங்க. சுந்தர பாண்டியன் ஒரு ஃப்ரெண்டு, அவர் தம்பி, அவங்களெல்லாம் கூட வந்திருந்தாங்க, கிட்ட வர மாட்டேன்றாங்க. நாங்க போய் நான் போய் சொன்னேன், இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வெள்ளம் எல்லாம் வந்துச்சுன்னா, வேலூர்ல வெள்ளம் எல்லாம் வந்துச்சுன்னா நீங்க எனக்கு சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்து தருவீங்களா அப்படின்னு கேட்டா, ஐயோ கண்டிப்பா எடுத்துட்டு வந்து தருவோம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஃப்ரெண்ட்லியா மாதிரி நீங்க வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு நானும் அவங்களோட சாப்பிட்டு அந்த மாதிரி அப்படி பண்ணிட்டோம். இது எனக்கு சொல்றதுக்கு தெரியல, அப்படியே ஃப்ரெண்ட்லியா மாறி அவங்கள சாப்பிட வச்சோம். அதுல வந்துட்டு திடீர் திடீர்னு ஒரு அரசியல் தலைவர்கள் உருவாயிடுவாங்க, அங்க குட்டி குட்டி அரசியல் நடக்கும். அந்த ஒரு 10 பேர் ஒரு இடத்துல, 10 பேர்னா நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 100 பேர் அங்க ஒரு சத்திரத்திலயோ இல்லைன்னா ஒரு மண்டபத்திலயோ ஒரு ஸ்கூல்லயோ எங்கேயாவது தங்கி இருந்தாங்கன்னா அந்த டீமுக்கு ஒரு அடாவடியா ஒரு லீடர் ரெடி ஆயிடுவாரு, தன்னை ஒரு லீடர் ஆக்கிப்பாரு. அவர் வந்து என்ன வந்து எனக்கு சொல்லுவாரு, நீங்க வாங்க என்கிட்ட கொடுத்துருங்க, நாங்க கொடுத்துறோம். இதை வந்து பெரிய கவர்மெண்டே பண்ணுச்சு, ஸ்டிக்கர் ஒட்டி பண்ணுச்சு, அதை சொல்றதுக்குலாம் எனக்கு தயக்கமே கிடையாது. இதை வந்து குட்டி குட்டி ஆளுங்க எல்லாம் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கெல்லாம் அப்ப காசு இருந்துச்சு. எனக்கு வந்து இது பெரிய கஷ்டமா இருந்துச்சு. பசங்களாம் பட்டினியா இருந்தாங்க, ஆனா ஆம்பளைங்க குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சில இடத்துல எல்லாம் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கெல்லாம் காசு கிடைச்சிச்சு, ஆனா சாப்பாடுக்கு வந்துட்டு அப்படிலாம் ஒரு எனக்கு எப்படி இத எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எல்லாருமே குடிச்சாங்க, எல்லாருமே பண்ணாங்கன்னு நான் சொல்ல வரல. அந்த அவ்வளவு கஷ்டத்துல நீ ஏன் குடிக்கிற ஒருத்த 100 பேர்ல ஒரு 3-4 பேர் 5 பேர் 10 பேர் குடிச்சிருந்தாங்க. அவங்க என்கிட்ட வந்துட்டு எனக்கு என்ன டாமினேட் பண்ணலாம் ஆரம்பிச்சாங்க. நான் வந்து இந்த வேன்ல இருக்கிறது நான் எதையுமே இறக்க மாட்டேன், தூரம் போயிடு, எல்லாம் ரா மெட்டீரியல்ஸ் கொடுங்க. ரா மெட்டீரியல்ஸ் என்ன சொல்ல வர்றது என்னன்னா, நான் இப்ப இருப்பேன் நாளைக்கு இருக்க மாட்டேன் என்ன எனக்கு தெரியாது. நீங்க எங்க போனாலும் ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்கறத நான் என்னுடைய கொள்கை ரா மெட்டீரியல்ஸ் நான் கொடுக்கறது இல்ல, ஏன்னா அதை வச்சு அவங்க வியாபாரம் பண்றாங்க. அதுல ரொம்ப இது வந்து ஒரு பெரிய கொள்ளக்கூட்ட ஆளுங்க பண்றத, இத சின்ன சின்ன கொள்ள கூட்டங்களும் இருக்கு. நான் வந்து இன்னைக்கு சாப்பாடு நான் அதுதான் நான் தருவேன். நான் அங்கேயே எனக்கு ஒரு கிச்சன் ஒண்ணு ரெடி பண்ணிப்பேன், மொபைல் கிச்சன் மாதிரி. இது சென்னை கடலூர் ஆகட்டும், இந்த கஜா புயல் ஆகட்டும், இந்த கொரோனா எது வந்தாலும் சரி, என்கிட்ட ஒரு பெரிய கேஸ் ஸ்டவ் அதெல்லாமே இந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த காசுலதான் வாங்கினது. என்கிட்ட வந்து கொஞ்சம் சாமான்கள் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பெரிய சாமான்கள் வாங்குறதுக்கெல்லாம் இந்த காசை தான் நான் பயன்படுத்திட்டு அது இன்னமும் இருக்கு. எங்க வீட்லயும் பெரிய பெரிய பாத்திரங்கள்ல, இந்த கிராமத்து வீட்டுல எப்படி இருக்கும்னு உங்களுக்கும் தெரியும் இல்லையா, அந்த பாத்திரங்களாம நான் பயன்படுத்திக்கிட்டேன். இது எப்படி போய் என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. சரியா சொல்றீங்க, சொல்லுங்க. ஏன்னா வந்துட்டு அந்த கிச்சனை வந்துட்டு நம்ம வீட்டுல கார் இருக்கு, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பெரிய இடத்துக்கு நான் ஒரு 2-3 நாள் தங்கறதுக்கு நான் போனேன்னா கொஞ்சம் பெரிய வேன் ஒண்ணு, நான் அது ஒரு யாராவது உதவுவாங்க அவங்க அந்த வேன்ல நான் போயிடுவேன். எங்க வேணா ஒரு ரோடு ஓரத்துல நிறுத்தி அங்க மரங்கள்லாம் வெட்டி போட்ட மரங்கள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 4 கல்லு வச்சு இது பண்ணி நான் கேஸ் சேவ் பண்ணிடுவேன். அங்க இருக்க ஆளுங்களோட உதவிய நான் வாங்கிப்பேன். 100 நாள் வேலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உக்காந்துட்டு இருப்பாங்க, அவங்கெல்லாம் அதுக்கு 100 நாள் வேலையும் அங்க இருக்காது. ஆனா அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியாம சும்மா இருப்பாங்க.
அவங்க கிட்ட சொல்லுவேன், நீங்க வெங்காயம் வெட்டுங்க, நீங்க பச்சை மிளகாய் வெட்டுங்க, இந்த கொத்தமல்லி கிள்ளி போடுங்க, கேரட்டை கட் பண்ணுங்க. அது இங்க என்ன விழுந்து கட எங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்க நில இந்த பட்டுக்கோட்டை சைட்ல இந்த மாதிரி தஞ்சாவூர் சைட்ல புயல் வந்துச்சுன்னா திருச்சிலயும் அந்த பாதிப்பு இருக்கும் இல்லையா. எங்க வீட்டு நிலத்துல வாழை மரம் எல்லாம் விழுந்துருச்சு, 100,000 ரூபாய் அப்படியெல்லாம் நஷ்டம் எல்லாம் கூட வந்திருக்கு. ஒரு ரெண்டு முறை எப்ப வெள்ளம் வந்தாலும் நம்ம வீட்டுல வாழ மரம் எல்லாம் விழுந்துரும். நாம அந்த வாழையாலைய பயன்படுத்திக்கிறது, அந்த வாழை தண்டு பயன்படுத்திக்கிறது, அப்புறம் வாழைப்பழம் பிஞ்சு எதுனா விழுந்துச்சுன்னா கூட அது அது பொரியல் வறுவல் ஏதாவது பண்றது அந்த மாதிரி எல்லாம் அதை பயன்படுத்திக்கிட்டோம். இப்படி இந்த வாழை தண்டு வச்சு சாதம் செய்யறதெல்லாம் கத்துக்கிட்டேன். ரேஷன் அரிசி எல்லாம் நாங்க பயன்படுத்தணும். ஏன்னா இப்ப யா ஒரு 10,000 ரூபாய் ஒருத்தர் கொடுத்தாருன்னா கூட அந்த 10,000த்தை ஒரு நாள்ல நான் செலவு பண்ண மாட்டேன். அதை நான் வந்து பகுதி பகுதியா பிரிச்சு கொஞ்சம் இப்போதைக்கு வயிறு ரொம்பனும் கொஞ்சம் சத்தா இருக்கணும். அது வந்து பெரிய பெரிய அசைவ சாப்பாடுலதான் இருக்குதுன்னு கிடையாது. முருங்கை மரம் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கிளையெல்லாம் விழுந்துரும்ல, அந்த கிளையெல்லாம் அது அவ்வளவுதான். நம்ம அந்த முருங்கைக்கீரையும் பருப்பும் போட்டு வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாம் போட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ணி இந்த ரேஷன் அரிசியை நல்லா கழுவணும்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும், வாசனை எல்லாம் போயிடும். அந்த அதை வச்சு சாப்பாடு செஞ்சிடுறது. ஆனா ஒரு நல்ல பொரியல், ஒரு காரசாரமான ஒரு பொரியல், கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியில சாப்பாடுன்னா காரசாரமா ஒரு பொரியல், ஒரு முட்டை, கொஞ்சம் காசு எப்படி இருக்கு ஒரு நாலு நாளைக்கு வருமா அப்படின்னு பார்த்தா இன்னொருத்தர் யாராவது நான் தரேன்னு வருவான். அதுல அப்பாவை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வச்சு வச்சு ஒரு ஒரு ஏழை அம்மா வீட்டுல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு சத்தான உணவும் கொடுக்கணும், அந்த காசையும் நாளைக்கும் வச்சுக்கணும்ன்ற மாதிரி இதை வச்சுதான் நான் பண்ணேன். சின்ன இதை வந்து நான் பெருசா பண்ணிக்கிட்டேன். ஆனா அதுக்கு கணக்கு எழுதி வைக்க தெரியாத வீட்டு தலைவி நான். இந்த கணக்கெல்லாம் எழுதி வைக்கலாம் எனக்கு தெரியாது, காசை வேணா மிச்சம் படுத்துவேன், மிச்சப்படுத்தி இது செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். அதுதான், அவ்வளவுதான் சிம்பிள். இந்த பெருசை வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கிறத கொஞ்சம் பெருசா பண்ணேன், அவ்வளவுதான். இப்போ சென்னை கடலூர் புயல் கஜா புயல் சரி ரெண்டையும் இதே மாதிரி அந்தந்த இடங்களுக்கு போய் நாங்க ரா மெட்டீரியல் தர மாட்டோம், உணவுப் பொருள் தருவோம் அப்படின்னு ரொம்ப அற்புதமா பண்ணீங்க. அதுல வந்து அது ரொம்ப பெரிய விஷயம், அதையும் அற்புதமா பண்ணீங்க. ஆனா இந்த கொரோனா அப்படி கிடையாதே, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குமே, அதை எப்படி சமாளிச்சீங்க அந்த சமயத்துல? இது வந்து சரியான நல்ல கேள்வி. நான் வந்துட்டு முதல்ல செய்யறவங்களெல்லாம் நான் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருந்தேன், எனக்கு என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல. பசியில என்னன்னா ஒரு எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன், நீ போகாதீங்க, நீ செய்யாதீங்க, இதை பண்ணாதீங்க, ஆனா நீ கரெக்டா பண்ணுங்க, பண்றத கரெக்டா பண்ணுங்க, தயவு செஞ்சு மாஸ்க் போட்டுக்கோங்க, தூரம் வச்சு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நான் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். யாராவது செய்யறவங்களை கூட நான் போய் கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஏன் இப்படி பண்றீங்க, மாஸ்க் போடுங்க, நீங்களே மாஸ்க் போடாம போயிட்டு இருக்கீங்க, நான் வீட்டுல உட்காந்துட்டு, ஏன்னா என்னால செய்ய முடியாத கையாளாகாத தனம், செய்யலாமா வேணாமான்றது ஒரு பெரிய டைலமா, செய்யலாமா, செஞ்சா நல்லதா செய்யலனா நல்லதா என்னன்னே எனக்கு தெரியவே இல்லை. ஆனா மத்தவங்க கிட்ட எல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன், இங்க பாருங்க நீங்க போய் செய்யறீங்க ஓகேதான், ஆனா வந்துட்டு மாஸ்க் போடுங்க, நீங்க உங்களை முதல்ல பண்ணு, நீங்க கெரியர் ஆயிடாதீங்க, நீங்க தூக்கிட்டு போயிட்டு கொரோனா மத்தவங்க கொடுக்குறாதீங்க, நீங்க யார்கிட்ட அது வாங்கிட்டு வந்துடாதீங்க, தயவு செஞ்சு நம்ம கொஞ்சம் ஒரு நாள் ஒருவேளை சாப்பிட்டு கூட நம்ம உயிரோடவாவது இருக்கலாம், பிளீஸ் போகாதே அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி போனீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் தூரம் நிக்க வைங்க, நடுவுல இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு வேற வயசாகிக்கிட்டே போதா, ஒரு முதியோர் மாதிரி அந்த காலகட்டத்துல போறதுனால எல்லாரும் எனக்கு வேற அட்வைஸ் மா, நீங்க போக கூடாது, நீங்க செய்யக்கூடாது அப்படியெல்லாம். நான் எனக்கு யாரு நல்லது சொன்னாலும் கோவம் வந்துச்சு, கெட்டது சொன்னாலும் கோவம் வருது, என்ன சொன்னாலும் எனக்கு கோவமா இருந்தேன், என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்தா எல்லாம் பட்னியா இருக்காங்கன்னொன்னு, சரிடா கொரோனால செத்தா கூட பரவாயில்ல, பட்னியில செத்த மாதிரி வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் வந்துருச்சு. வீட்லயே என்ன பண்ண, பக்கத்துல ஒரு ராஜான்னு ஒரு பையன் இருக்கான், அவனை கூப்பிட்டு, ராஜா நீ நான் மட்டும் செய்யலாம், நம்ம வீட்டுல கொஞ்சம் அரிசி இருக்கு கண்டிப்பா, இங்க நம்ம கிராமத்துல எல்லாம் இங்கேயே எல்லா வீட்லயும் நிலம் இருக்கு, எல்லா வீட்லயும் அரிசி இருக்கு, ஆனா இங்கேயும் ஏழைங்க இருக்காங்கன்றது எனக்கு தெரியல. இங்க நம்ம ஊர்லயே எங்க கிராமத்திலயே ஒரு 10-15 பேர் பசியா இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இதுல கைவிடப்பட்ட முதியோர்கள் சில பேர் எல்லாம் கூட இருந்திருக்காங்க. எனக்கு எல்லாமே தெரிஞ்சதே அந்த கொரோனா பீரியட்லதான், லாஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் COVID-19 தான் எனக்கு தெரிஞ்சது. என்ன பண்ண, சரி ராஜா நான் இங்க என்ன மெட்டீரியல்ஸ நான் இங்க வைக்கிறேன், அந்த வாசல்ல திண்ணையில வைப்பேன், நைட் வச்சிருவேன், நான் பாதுகாப்பா வைப்பறேன், நீ காலையில அதை எடுத்துட்டு போயிடணும், நான் ஜன்னல் வழியா எட்டி பாப்பா, ராஜா எடுத்துட்டு போயிருப்பான், இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான்னா அவன் இன்னைக்கு குக் பண்ணிட்டான் அப்படின்னு நான் தெரிஞ்சுப்பேன், அவன் போன்ல சொல்லிடுவான், அவ்வளவுதான். இது மாதிரி ஒரு 10 நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் திருப்தியா இருந்துச்சு. சரி ஒரு நம்ம ஒரு 20 பேருக்கு நம்ம செய்யறோம்,
கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம், அதனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை. நம்ம மனசுக்கு திருப்திக்கு அந்த மனசு சமாதானப்படுத்துறது தான் எனக்கு பெரிய போராட்டம். என் மனசு தான் எனக்கு எதிரியே, அதுதான் ஃப்ரெண்டும் அதுதான் எதிரியே. சரி, அதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறமா வந்துட்டு எல்லாரும் செய்ய செய்ய எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குது. ஏன்னா வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நான் கேட்காமே பணம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்களுக்கு பணம் போட்டிருக்கேன், என்னத்துக்கு போட்டீங்க, நீங்க தான் செய்வீங்களேம்மா, ஏன் இவ்வளவு நம்பிக்கை வச்சுட்டு ஏங்க பணம் எல்லாம் போட்டீங்க, இல்லம்மா நீங்க வேற எதுக்காவது செய்வீங்கம்மா, நீங்க வச்சுக்கோங்கம்மா, நீங்க செய்யுங்க, இப்படி எல்லாம் வந்து எமோஷனல் அது என்ன பிளாக் மெயில் இல்ல ஆர்டர் மாதிரி வச்சுக்கலாம், அது மாதிரி எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ண, அந்த ஷேக் முகமதுன்னு ஒரு பையன், சின்ன பையன், ஒரு 25 வயசு தான் என் பையனோட சின்ன பையன், ஆனா அவன் நல்ல ஜைசாண்டிக்கா இருப்பான், அவன் வந்துட்டு நல்லா செஞ்சிட்டு இருக்கான். அவனு வந்துட்டு ஆண்மன் இனியன், அவங்க வந்துட்டு அவங்க சொன்னாங்க இந்த பையனை வச்சு நீங்க பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் அவரை வர வச்சு டெய்லி 1200 சாப்பாடு அப்படியே நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இங்க பக்கத்துல எல்லாரும் வேலை இல்லாம இருக்காங்க, அந்த 15 பேருக்கும் நம்ம வீட்டுலதான் சாப்பாடு, நம்ம வீட்டுலன்னா இவங்க குடுக்கற காசுதான், நானும் அந்த சாப்பாடு தான் சாப்பிட்டான். அந்த வாழைத்தண்டு சாப்பாடு, முருங்கைக்கீரை சாப்பாடு, புளி சாதமே நான் குடுக்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா ஒன்னே கொடுத்தோம்னா நம்ம குடும்ப கஷ்டமாயிடுவாங்க, அதனால என்னென்ன கிடைக்குதோ யார் வீட்டுல என்ன இருக்குதோ அதெல்லாம் நீங்க கொடுங்க. இந்த தானியங்கள்லாம் இருக்கும்ல நம்ம அதை வாங்கி எல்லாம், ஆனா கொஞ்சம் ஸ்பெஷலா இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்க ஆளுங்க, ஷேக் முகமது நீங்க அங்க திருச்சியில இருந்து எடுத்துட்டு கவுண்டம்பட்டில இருந்து எடுத்துட்டு வர சாப்பாடு தான் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒரு நாள் நான் அப்படியே போயிட்டு இருக்கும் போது கார்ல யோசனை பண்ணிட்டு போனேன், நம்ம சாப்பாடு பிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்களே இப்போ அவங்க அதை எதிர்பார்ப்பாங்களா, அந்த அப்போ நம்ம சாப்பிட்டோமா அந்த குழம்பு நல்லா இருந்துச்சு இன்னைக்கு அது சாப்பிட்டா நல்லா இருக்கும் யாராவது நினைச்சு பார்ப்பாங்களா, இல்ல நினைக்க மாட்டாங்களா அப்படி நினைச்சு பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். புரியுதுமா, உங்க மனச புரிஞ்சுக்க முடியுது, என்ன பணிகள் பண்ணீங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆண்டாள் எப்படி வந்து உங்களை ஆட்கொண்டாங்க அந்த புத்தகம் அந்த கதைய சொல்லுங்க முதல்ல. என்ன ப்ராப்ளம்னா ஸ்டார்ட் பண்ணிட்டா ஸ்டாப் பண்ண தெரியாது, ஸ்டார்ட் பண்றதே ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. எங்க பேசி எங்க முடிக்கணும், இல்லைனா வந்துட்டு எங்க முடிக்க கூடாது, எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா என்ன நினைக்கிறேனோ அதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். சரியா போறீங்க, சரியா போறீங்க, சரியா பண்றீங்க, இதையே தொடருங்க, சரியா பண்றீங்க. தேங்க்யூ. அம்மா பேரு கோதை நாயகி. நாங்க அம்மா நாங்க என்னை பார்த்துட்டு நான் பேசுறத போஸ்ட் போடுறதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இல்லைன்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, அப்படி எல்லாம் கிடையாது. ஓவரா போயிட்டு காவடி எல்லாம் எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நம்ம அதுவும் நான் தப்பெல்லாம் சொல்ல, எனக்கு அந்த பழக்கம் இல்ல, சாமி கும்பிடுவேன், சக்கரை பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு அது ஒரு கொண்டாட்டமா செஞ்சுக்கிட்டு இருப்போம், கூடாரவல்லி எல்லாம் கொண்டாடி அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான மாசம் அது. அதை தொடர்ந்து பொம்மை கொழு எல்லாம் வைப்ப வைக்க நவராத்திரி வரும், அதெல்லாம் ஒரு பண்டிகையா ஒரு கொண்டாட்டமா செஞ்சுக்கிட்டு இருந்தோம். பாசுரம் முதல்ல வந்துட்டு படிக்கிறதுக்கு சும்மா மனப்பாடமா படிச்சுக்கிட்டு இருந்தது, அப்புறம் அதனோட பொருள் அறிஞ்சு படிக்கும் போது அதனோட சுவை அதெல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படிக்கு கோதை எப்படி எழுத வந்தது அப்படின்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு 8 கல்வெட்டு சாசனம் மாதிரி கல்வெட்டு இருக்கு தென்புற சுவர்ல, அதை பத்தி கேள்விப்பட்டேன். அது வரைக்கும் நான் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நான் போல, வாஷிங்டனில் திருமணம் எழுதின சாவி மாதிரி, அதுக்கப்புறமா தான் வாஷிங்டன் அவர் போனாரு, அதுக்கப்புறமா தான் நான் இப்படிக்கு போது எழுதி முடிச்ச பிறகுதான் நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைச்சது. இப்படிக்கு கோதை பத்தி சொல்லணும்னா நம்ம முதல்ல சொல்ல போறது வந்துட்டு தங்கம் தென்னரசு சாரும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்களும் தான், மேடம் அவங்களும் தான். அவங்க வந்து எனக்கு வந்து தங்கம் தென்னரசு சார் ஃப்ரெண்டு, அவர் வந்துட்டு எனக்கு முன்னுரை எழுதி கொடுத்தாரு கேட்ட உடனே. அவரும் வந்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்து ஊருக்காரர், அவரு ஆண்டாள் அவங்களுக்கு தமிழ் இலக்கியம் எல்லாம் என்ன சொன்னாங்க, நீங்க திராவிட கட்சி அவங்க அவங்க வந்து இதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க, திராவிட கட்சிக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க, இது இது பக்தி இலக்கியம் இல்ல தமிழ் இலக்கியம் இதுல இருக்கு, இத அந்த கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கணும். அவங்க வந்துட்டு அவரு ஜெகத்ரட்சகன்னு ஒரு அமைச்சர் இருந்தாங்கல்ல, அவரு வந்து நயவுரை நம்பி அப்படின்னு அவங்க கிட்டயா வாங்கணும். இவங்க 3 பேர் தான் எனக்கு மனசுக்கு வந்ததே, தமிழச்சி தங்கப்பாண்டியன் மேம், தங்கம் தென்னரசு
இவங்க ஜெகத் ரெஸ்டாரன்ட் சார், அவரு எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது, ஃப்ரெண்டு எனக்கு அறிமுகம் இல்லை. இவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க, அவங்க முன்னுரை கொடுத்தாங்க. அந்த அது என்னோட புக்கை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு இன்னொரு பிளாட்ஃபார்ம்க்கு எடுத்துட்டு போச்சு. நம்ம வந்துட்டு அவரு தங்கம் தென்னர் சார் சொன்னது என்னன்னா, நீங்க வந்து கோதையாவே மாறிட்டீங்க, அரங்கனாவே மாறிட்டீங்க. ஆனா அதுதான் நிஜமான உண்மையிலே அப்படிதான் நான் என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு, அது வந்து பைத்தியகாரத்தனமா கூட இருக்கலாம், அந்த டைம்ல நைட்ல எல்லாரும் தூங்கின பிறகு நான் தான் கோதைன்னு நான் நினைச்சுக்கிட்டு நான் அரங்கனுக்கு லெட்டர் எழுதினதும் அரங்கனா மாதிரி அதுதான் உண்மை. அப்படி அதுக்கப்புறம் வெளியில வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும், அப்படியே அந்த அப்படியே அதுலயே வளர்த்திக்கிட்டு அப்படியே வந்ததுதான் அது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லவே எல்லாருமே எக்ஸ்ட்ரா பாராட்டினாங்க. ஹீரா மாமா அவரு வந்துட்டு கோதை திரும்பி வந்து பிறந்திருக்கா உங்க மூலமா அப்படின்லாம் சொன்னாரு. நம்மளா இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அது நல்லா இருந்துச்சு. 1000 போயிடுச்சு புக்ஸ் எல்லாருக்கிட்டயுமே போயிடுச்சு. இப்ப வந்துட்டு 2nd பதிப்பு போயிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அம்மாவின் பெயரு அது இந்த பிரியத்தோட இப்படிக்கு கோதை வந்தது. இதை அப்படியே கோதை பதிப்பகம் அப்படிதான் ஆரம்பிச்சீங்களா? ஆமாமா, அம்மாக்கு அம்மா வந்து படைப்பாளி இல்லை, ஆனா படைக்கணும்னு ஆசை எல்லாம் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து எங்களைதான் படைச்சாங்க, 4 குழந்தைகள், அதுவே ஒரு பெரிய அவங்கள வளர்த்து அவங்களுக்கு எல்லாம் செய்யறதுக்கே அவங்களுக்கு சரியா போயிடுச்சு. ஒரு முறை விவாதம் எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களோட பேர் எல்லாம் வராது அப்படி எல்லாம் நான் சும்மா அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். பாருங்க நான்லாம் புக்ல எல்லாம் எழுதிருக்கேன், உங்களுக்கு பேர் எல்லாம் வராது. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மனசு. அதுக்கப்புறமா எனக்கு கஷ்டமாயிடுச்சு, அவங்களுக்கு ஏன் அவங்கள போய் சீண்டி நம்ம இப்படி எல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஷ்டம். அப்புறமா அவங்க போயிட்ட பிறகு எனக்கு அந்த நான் என்னோட சேர்ந்து என் தம்பியும் கிண்டல் பண்ணிட்டான், அவங்கள வராதுன்னு சொல்லிட்டு, உங்களோட இதெல்லாம் வராது, அதுக்கெல்லாம் ஒரு தனி திறமை இருக்கணும், சாதனை பண்ணணும், அது இது என்னவோ. நான் பெரிய ஆள் மாதிரி அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு அதை எப்படியாவது ரெக்டிஃபை பண்ணணும்ன்றதுக்காக இப்ப அவங்கள எழுத வச்சு பண்றது முடியவே முடியாது. அவங்க பேர்லயாவது ஒரு வரணும், என்னோட புக்ஸ்ல அவங்களோட போட்டோ கண்டிப்பா இடம் பெற்றோம். அது கோதைனாலே அந்த வைமு கோதை நாயகி அம்மாலும் அவங்களுக்கும் ஒரு சின்ன பார்ட்டி இதுல கொடுத்துட்டேன் நானு. அவங்க அந்த அம்மா தானே ஃபர்ஸ்ட் நாவல் ஆசிரியை. எங்க அம்மா பேரும் இருக்கு, எனக்கு பிடிச்ச தெய்வத்தோட பேரும் இருக்கு. கோதைனா மலர் மாலைன்னு அர்த்தம், எல்லாம் சேர்த்து அந்த கோதைன்னு வச்சாச்சு. விருது வாங்குறதும் வாசல் இதுதான் பண்ணிருந்தாங்க, யாவரும் பண்ணிருந்தாங்க. ஷாந்த் அது வந்துட்டு நோட்டாவா வந்தது, அது வெட்டாட்டம் வந்து நோட்டாவா வந்தது, அது நம்ம இதுல. ஆனா நான் அதை ப்ரமோட் பண்ணிருந்தேன், ஏன்னா சின்ராசு ஷான் வந்து என் பையன்னு என் மனசுல வச்சிட்டு இருக்கேன். அதனால அந்த புக்ஸ் எல்லாம் நான் சேல் பண்ணிட்டு இருந்ததுனால என்னோட பதிப்பகம் இல்ல அது. சரி சரி சரி. இது மாதிரி அதாவது நாமளும் வளர்றோம், இருக்கிறவங்களையும் வளர வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பண்பு இருக்குது பாத்தீங்களா. இன்னும் என்னென்ன அவதாரங்கள்லாம் நீங்க எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல. இடையில இந்த ஊரடங்கு சமயத்துல நீங்க அங்க போய் சமைச்சு கொடுத்தது போதாதுன்னு ஊரடங்கு படத்துல ஒரு அற்புதமான கதாபாத்திரம் வேற, அதுவும் விவசாயி கதாபாத்திரம் அப்படியேன்னு தத்ரூபமா உங்களை மாதிரியே தெரியல. இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? ஆல்ரவுண்டரா இருக்கிறீங்க. வந்து நம்ம நித்ராவோட இதுவும் உங்களோட சப்போர்ட் எல்லாம் இருந்தது. நீங்க எல்லாம் இது பண்ண நானும் கொஞ்சம் ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணது. ஆனா எனக்கு பிடிச்சது அந்த மீசைதான். அந்த மீசை வந்துட்டு உண்மையிலே பெரிய பெரிய அரசர்கள் வேஷம் எல்லாம் போட்டு ராணி அம்மன் வேஷம் எல்லாம் போட்டதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. எப்படின்னு அந்த தலையில கிரீடத்தெல்லாம் வச்சுக்கிட்டு முக்குத்தி எல்லாம் இவ்வளவு பெருசு எல்லாம் போட்டுட்டு எல்லாம் எப்படி நடிக்கிறாங்க அந்த வசனம் எல்லாம் சொல்றாங்கன்னு. ஆனா எனக்கு இந்த உதட்டுக்கு மேலேயே அந்த மீசை தேங்காய் நரல செஞ்சது, அது சொன்னாதான் தெரியும். தேங்காய் நேரில் வந்து கருப்பு மைய பூசிட்டு அது மேல ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ கஷ்டம் வந்து அதை வச்சுக்கிட்டு டைலாக் வேற பேசணும். எனக்கு வந்து திக்கி திக்கி தான் வரும், பேசும்போது திக்கிடும். ஆனா திக்காம பேசி ஐயோ பெரிய சாதனை தான் அது. ரொம்ப அற்புதமா இருந்ததுமா. அச்சாசல் விவசாயி தான்,
அசல விவசாயி தான் பார்த்தோம், அந்த வசனமும் அந்த ஆக்ரோசத்தோட இப்படி எல்லாம் இருக்குதே நமக்கு சமூகத்துல அப்படின்னு நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் இன்னும் மனசுல அப்படியே நிழலாடிட்டு இருக்குது. மொத்த படமும் ஏன்னா அதுல இருந்த எல்லாருமே ரொம்ப அற்புதமா கொடுத்துருந்தாங்க. உங்களை பத்தி பேசுறோம் அப்படிங்கறதுனால அந்த விவசாயி கேரக்டராவே எப்படி மாறிட்டீங்க, அங்கன்னா கோதையாவே மாறிட்டீங்க ஆண்டாளாவேன்னு, இங்கன்னா விவசாயியாவே மாறிட்டீங்க. இது கூடு விட்டு கூடு பாயிரதா என்ன பண்ணி இதெல்லாம் பண்றீங்க? இப்போ அப்படி மாறிடுச்சு தெரியல, எனக்கு தெரியல எப்படி இது ஆச்சுன்னு, அது என்னாலயே நம்ப முடியல. ஆனாலே ஓகே, ஆனா எனக்கு இதுக்கு எல்லாமே ஒரு காரணம் வந்துட்டு நம்ம முகநூல் தான். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துட்டு அப்படியே உள்ள ஒளிஞ்சிட்டு யார் பின்னாடியாவது ஒளிஞ்சிக்கிட்டு எழுதுறது மட்டும் எழுதிருவேன் சவாலா, அவன் வாயில மட்டும் வார்த்தையே வராது. மைக் அலர்ஜி, மைக் முன்னாடி நிக்கிறதோ இல்ல நான் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ கால்ல உங்களை பாத்துட்டு எல்லாம் எனக்கு போன் வந்துச்சுன்னா நான் தனியா போயிடுவேன். ஏன்னா இந்த லிப் எல்லாம் இப்படி அசையறத வேற யாராவது பார்த்தாங்கனாலே எனக்கு பிடிக்காது. என்ன அப்படியெல்லாம் ஒரு மாதிரி இருந்த ஒரு இத எப்படி குனிஞ்சுக்கிட்டு பேசுறது, இல்லைன்னா அப்படிக்கா திரும்பிட்டு பேசுறது, இல்லைன்னா பேச வந்ததை விட்டுட்டு வேற ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கிறது, இப்படிதான் இருந்தேன். இப்போ அப்படிதான் இருக்கேன், ஆனா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் நம்ம வந்து ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். எல்லாருமே என்ன வந்து உங்களால முடியும் உங்களால முடியும்னு சொல்லி சொல்லியே என்னை கொஞ்சம் கை தூக்கி விட்டாங்க. அவங்களால மட்டும்தான் அசத்துறீங்களே, புத்தக வெளியீட்டு விழால எல்லாம் அசத்துறீங்களே மேடை பேச்சு. அந்த மேடை பேச்சு ஏன் பேச வைக்கிறாங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, லேஹத் அலி அவங்க இருக்காங்க, லேஹத் கலிமுல்லா அவங்க, மொஹைதீன் ஹர்ஷத், அப்புறம் நிறைய இந்த வால் பசங்க எல்லாம் இருக்குதுங்க. அதுக்கெல்லாம் வந்துட்டு என்னை மேடை ஏத்தி விட்டுறது, அப்ப நான் ஒளரி கொட்டிடுவேன் அங்க போயிட்டு. அதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு போஸ்ட் போறதுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கும், அதை வச்சுக்கிட்டு என்ன ஓட்டலாம், ஒரு வாரம் ஓட்டிட்டு இருக்கலாம். அதுக்கு அவங்களுக்கு விஷயம் வேணும்ன்றதுக்காக என்னை ஏத்தி விட்டுறது. அப்புறம் பதிப்பாளர் அப்படின்ற முறையில நீங்க நன்றி உரை சொல்லணும் அப்படி, ஐயோ பிளீஸ் நன்றிங்க வாங்க சாப்பிட போலாம் அப்படின்லாம் கூட முடிச்சிட்டு இருக்கேன். நீங்க நிறைய பார்த்ததுல ஏதோ ஒன்னு ரெண்டு கொஞ்சம் அப்படி இப்படி மேக்கப் பண்ண இதை பாத்துருப்பீங்க போல தெரியுது. நான் ரொம்ப பயந்தாங்க சொல்லி களத்துல இறங்கி அவ அப்படி ஆடுறீங்க நீங்க. சரி இருக்கட்டும் விடுங்க, இதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பாட்டு பாடுங்க, அற்புதமா பாடுறீங்க நீங்க. சகலகலாவிலேயே அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டம் எனக்கு இருக்கு இல்ல, இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும், அப்ப நான் சொல்லாம இருக்க கூடாது இல்ல. ரெண்டே ரெண்டு வரி போதும், அதுக்கு மேல நான் கேட்கவே மாட்டேன். சத்தியமா எனக்கு பாட்டு என்ன பாட்டு, பாட்டு கேட்கதான் பிடிக்கும், எனக்கு பாடுறதுக்கு எல்லாம் தெரியாதுமா, கடைசியா பாவம் இல்ல இதை கேக்குறவங்க கஷ்டப்படுவாங்களே. குடும்பத்துல அவ்வளவு அழகா பாடுனீங்கல்ல, குடும்பத்துல அங்க நம்ப மட்டும்தானே இருக்கும். ரெண்டு வரி பாடுங்க போதும், முடிச்சிடலாம். அப்புறம் அஞ்சு நிமிஷம் கூட இல்ல முடிச்சிடலாம், நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். நாம ரெண்டே ரெண்டு லைன் தான் பாடுவேன். போதும் போதும் போதும், அதுவும் எனக்கு இப்ப அந்த பாட்டு தான் வாயில வந்துட்டே இருக்கு. ஒருத்தர மனசுல வச்சுக்கிட்டேதான் அதை நான் பாடிட்டே இருப்பேன். கண்ட அவரை சொல்லுங்க, அவரை கையோட கூட்டி வாருங்க, அந்த பாட்டுதான் வந்துட்டே இருக்கு. ரெண்டு வரி பாடுங்க, பேசாம பாடுங்க, பாட்டை மட்டும் பாடுங்க. இன்னும் வேற பாட்டு பாடிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா தான் என்ன, ஏ அவசரம் என்ன அவசரம் சொல்லு பொண்ணே. ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப என்னன்னா ஒரு ஒரு அஞ்சு கேள்வி டக் டக்குன்னு நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்ல, அஞ்சு கேள்வி டக் டக்குன்னு கேப்பேன், ஒரே ஒரே வார்த்தையில நீங்க பதில் சொல்லணும். சமைக்க பிடிச்ச உணவு? பிரியாணி. பிரியாணி 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 செய்ய சாப்பிட சாப்பிட பிடிச்சது? ரசம் சாதம். ரசம் சாதம் சரி. சினிமா, பிடிச்ச சினிமா? பிடிச்ச சினிமா நிறைய இருக்கு, அபூர்வ ராகங்கள் பிடிக்கும். சூப்பர். பிடித்த பாடல்? நாதமெனும் கோயிலிலே பாட்டு. ரொம்ப எக்ஸலண்ட்பா. அடுத்து என்ன புத்தகம் எழுதணும்னு நினைக்கிறீங்க?
அத பத்தி சொல்லலாம். இவன் இவள்னு எழுதிட்டு இருக்கேன். இப்போ அது வந்து கொஞ்சம் பெருசா போயிட்டே இருக்கு. அது எப்பதான் முடியுமா முடியாதா இல்ல அதுக்குள்ள நான் போயிடுவேன்ன்ற மாதிரி இருக்கு. அவ்வளவு ஒரு பெரிய போயிட்டே இருக்கு. இவன் இவள் அப்படின்னு எழுதிட்டு இருக்கேன். அதுவும் வந்து கடித இலக்கியம் சார்ந்ததுதான். 60 மனைவிமார்களை பத்தி தான் எழுதுறதுக்கு வச்சிருந்தேன். ஆனா இப்ப 72 மனைவிமார்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. என்னையும் எழுது எழுதுன்னு அவங்க வேற என்ன பிடிச்சி தொங்கி இது பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம நான் எழுதிட்டு இருக்கேன். இவன் இவள் தான் இப்ப வந்து நானு எனக்கு நானே எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எப்ப வரப்போகுது அப்படின்னு. கொஞ்சம் முடியாம இருக்கு அந்த லெட்டர்ஸ் எல்லாம் அவங்கங்க அப்படி அப்படி நிறுத்தி வச்சிட்டு இருக்கேன். இப்ப அது முடிஞ்சிரும் அப்படின்னு தோணுது. கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும். அது வருமா வராதான்றதே அது சில நேரத்துல ஒரு இது இருக்கும். ஆனா இவன் இவள் கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரும். கண்டிப்பா அதை செய்வீங்க. கண்டிப்பா வரும். அது இருக்கட்டும். நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். வேற ஏதாவது எனக்கு தெரியாம இன்னும் ஏதாவது உங்களுக்குள்ள இருந்து அதை நான் சொல்லாம இருந்தேன்னா அதை நீங்களே இப்ப சொல்லுங்க. இவ்வளவுதானா? நானு ஒரு உப்மா செஞ்சா கூட ஒரு போஸ்ட் போட்டுருவேன். இந்த கொஞ்ச காலமா நான் எஃபில இருக்கிறது என்னை பத்தி எதுவுமே ஒரு புதுசா எந்த விஷயமே இல்ல. என்னன்னா நான் நம்பி ஏமாந்துருவேன். அது அதுதான் என்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய டிராபேக். அது நல்லதா கேட்டாதானே எனக்கு தெரியல. என் கூட பழகுறவங்க திடீர்னு என்னை விட்டு போயிடுறாங்க. ஏன்னு எனக்கு தெரியல. நான் வேலைங்கெல்லாம் செஞ்சுட்டு அந்த வேலை பின்னாலேயே ஓடிட்டு இருக்கேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை என்னால மெயின்டைன் பண்ண தெரியல. அதுல எனக்கே என் மேல வருத்தம் இருக்கு. எப்படி பேசினா அவங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தெரியல. நான் நல்லது செய்யணும்னு மட்டும்தான் நான் நினைக்கிறேன். எப்படி செஞ்சா அவங்க நம்ம கிட்ட ஃப்ரெண்டாவே இருப்பாங்க. நம்ம நல்ல ஃப்ரெண்டா இல்லையானே எனக்கு தெரியல. என்கிட்ட பழகினவங்க கொஞ்சம் விட்டு விட்டு போகும்போது வலிக்குது. ஆனா அதை காப்பாத்திக்கிறதுக்கும் எனக்கு தெரியல. எப்படி அத அந்த ஒரு ஒரு இதுல என்னால இருக்கவே தெரியல. நான் அப்படியே பறந்து போயிட்டே இருக்கேன். அப்படியே போயிட்டே இருக்கேன். ஆனா என் கூட எல்லாருமே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் தனி பறவையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. என்னன்னே தெரியல. இது எப்படி இருப்பாங்கம்மா? எல்லாரும் இருப்பாங்க. உங்க வேலைகள் வந்து அவ்வளவு அற்புதமான வேலைகள். அதை பண்ணிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு தூரம் அனைவரும் உங்க கூட இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. வேற பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறத இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. முகநூல்ல இந்த அளவுல நீங்க இயங்குறப்போ வேற ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்திருக்கா? அதுல இருந்து எப்படி வெளியில வர்றீங்க? ஆமா, முதல்ல வந்துட்டு எஃபினாலே ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க வீட்டுல. நான் எஃபி எப்ப பார்த்தாலும் செல்ல நோண்டிட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு எழுத்தாளர்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நான் வந்தேன். எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க. இந்த குமுதத்துல சின்ன சின்னதா பேஸ்புக் பிட் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுல எழுதியிருக்கிறது இதெல்லாம் இவங்க போடுறாங்களா, நம்ம கூட போகலாம், அவங்க சொல்றத நம்ம கேட்கலாம், நம்ம சொல்றது அவங்களுக்கு. அது மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் மாதிரி இருந்தது. ஆனா நான் வீட்டு விட்டு வெளியில போக முடியாத சூழ்நிலை. ஏன்னா பசங்க எல்லாம் சின்ன பசங்க எல்லாம் இருந்தாங்க. அப்போ வந்து ஒருத்திக்கு மட்டும்தான், பொண்ணுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆயிட்டு இருந்தது. இந்த ரெண்டு பையனுங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் ஒரு பெரிய பொறுப்பு அப்படி எல்லாம் இருந்தது. ஆனா எனக்குன்னு நான் வாழணும்னு கொஞ்சம் ஆசையா இருந்தது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்க ரிலேஷன்ஸ்ல இருக்கிற அத்தை பையன், மாமா பசங்க, பொண்ணுங்க அவங்க மட்டும்தான் ஃப்ரெண்டா இருந்தாங்க. இப்போ வேற வேற யார யாரோ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க, அங்கிள்ஸ் ஆயிட்டாங்க. நான் உங்களுக்கு அம்மா ஆயிட்டேன். என்னென்னவோ ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு. முதல்ல வந்துட்டு ஆனா செம்மையா திட்டு வாங்கினேன். எப்ப பார்த்தாலும் செல்லுன்றது, எப்ப பார்த்தாலும் எனக்கு இது ஒரு அடிக்ட் மாதிரி ஆயிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பேஸ்புக் வந்துட்டு என்ன அப்படியே என்னுடைய நேரத்தெல்லாம் எடுத்துக்கிச்சு. ஆனா இப்ப பேஸ்புக் தான் என்னை வெளியிலயும் எடுத்துட்டு வந்துச்சு. நான் யாருன்னு எனக்கு ராஜா மகள்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய பேருக்குன்னா என்னுடைய வட்டத்துல இருந்து கொஞ்சம் வெளியில இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓ ராஜா மகளா, உங்களை பாக்குறதுக்காக ஒரு 18 மணி நேரம் நான் பிரயாணம் பண்ணி வந்தேன்னு சொன்னாங்க புக் பண்ற. நானா என்னக்காகவா வந்து ஏன்னா நான் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்காகவா வந்து நான், ஆமாமா உங்களுக்கு உங்களை பாக்குறதுக்கு தான் வந்தேன். அப்ப நான் என்னவோ ஒரு நான் பரவாயில்லையே அப்படின்னு எனக்கு நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி அது பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. அது அது வேண்டாம் போல தெரியுது. ஆனா என்ன நல்லா வச்சிருக்கு பேஸ்புக்கு. எனக்கு சொன்னீங்க பிட்டர் வேணாது, நாம சந்தோஷமான பக்கங்களை மட்டும் பார்த்துக்கலாம். அதை கடந்து இவ்வளவு அழகா நீங்க வர்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா பாக்குறேன். அந்த ராஜா மகளையும் சொல்லிடுங்க எல்லாருக்கும். தேனுச்செல்லாம் தேனம்மா எப்படி ராஜா மகள் அப்படின்னே இருக்கிறாங்க. தேவ மாதாவா இருக்கிறாங்க. ராஜா தேன்மொழி அப்படின்னு பேர் வச்ச உடனே அதை வச்சு இன்பாக்ஸ்ல எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க.
என்னது இது தேனு அது அது ஒரு மாதிரி அசைங்கமா எல்லாம் வந்துட்டு இன்பாக்ஸ்ல கேட்டாங்க யாருன்னே தெரியாதவங்க. அதாவது இந்த குச்சு குச்சு எல்லா இடத்துலயும் ஒரு புல்லுருவிகள் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இன்பாக்ஸ்ல தொல்லை பண்ற இவங்க வயசு என்ன, இவங்களோட தகுதி என்ன, இவங்க எப்படிப்பட்டவங்க, எதையுமே தெரிஞ்சுக்காம ஒரு பொம்பளை தேன்மொழி அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு யாரும் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த பேரே வேணான்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப வந்து ரொம்ப கொஞ்சம் பயமாவும் இருந்தது இல்ல ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது, ஏன்னா வீட்லயும் எதிர்ப்பு ஆனா வந்து ஆகணும்ன்ற மாதிரியும் ஒரு ஆசை. அப்ப வந்துட்டு என்ன பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு புனை பெயர் வைக்கலாம்னா ஒரு புனை பெயர் தான் ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சு. யோசிச்சு யோசிச்சு பார்த்தா அப்புறமா எங்க அப்பா பேர் ராஜாராம், ராஜா மகள் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா மகள்னு வைக்கிறத விட நான் ராஜா மகள் அப்படின்னா கொஞ்சம் கெத்தா இருக்க மாதிரி இருந்தது. அதனால நான் ராஜா மகள்னு வச்சுக்கிட்டேன். அதுக்கும் உள்ள வந்துட்டு இன்பாக்ஸ்ல நீங்க எந்த ஊர் ராஜா, நீங்க பெரிய ராஜா மகளா, நீங்க எந்த ஊருக்கு ராஜா, உங்க அப்பா பெரிய ராஜாவா, அது நான் நானுன்னா என்ன திமிரா இருக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு கேட்டிருந்தா பயா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா தான் பிளாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ரொம்ப நல்லு பண்ணாங்கன்னா பிளாக் அடுத்த நிமிஷமே பிளாக் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குன்றது தெரிஞ்ச பிறகு ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டேன். என்கிட்ட லொல்லு பண்ணாங்கன்னா ஒரு வாட்டி வான் பண்ணுவேன், இல்லைனா அடுத்த வாட்டி பிளாக் பண்ணுவேன், அவ்வளவுதான். நான் ஃப்ரீ ஆயிட்டேன். இப்போ நானும் எனக்கும் பேரம்பேத்தி எல்லாம் இருக்காங்க அப்படியெல்லாம் நான் எல்லாருக்கும் வெளிப்படையா நான் சொல்ல போ என்னை பத்தி தெரிஞ்சுக்க போகும்போது எனக்கு மரியாதை வந்துடுச்சு. பேரம்பேத்தி எல்லாம் இருக்காங்கன்றது ஒரு ஒரு தனி கௌரவமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க வயசானவங்க, இவங்க வந்துட்டு இந்த வேலை எல்லாம் செய்யறாங்க, அன்பா இருக்காங்க அப்படின்லாம் கேட்கும் போது எனக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைச்சிச்சு. எனக்கு அது சந்தோஷமா ஹாப்பியாவும் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்ப வந்து உங்க உங்க முகத்தையும் உங்க உங்க மலர்ச்சியான சிரிப்பையும் பாக்குறப்போ எங்களுக்கு உற்சாகம் தொத்திக்குது, அவ்வளவு அழகா தொத்திக்குது எங்களுக்கு. அந்த பிரியத்தை அப்படியே பரப்பி விடுறீங்க, எங்க மனசுக்குள்ள ஊடுருவி பண்றாப்புல பண்றீங்க. எனக்கு நான் தேடுறது அன்பு தானே, அதனால அதுதான் நானும் தரத்துக்க முடியும், அதுதான் தர முடியும். அம்மா தான் சொல்லிட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்காத, யாருமே மதிக்க மாட்டாங்க, இப்படி சும்மா சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னா உனக்கு மரியாதையே இருக்காது, நீ கொஞ்சம் ஒரு மெஜஸ்டிக்கா நடந்துக்கணும். இல்ல நான் எங்க போனாலும் சிரிச்சிருவேன், எனக்கு அது துன்பம் வரும்போது கூட சிரிச்சுக்கிட்டுதான் இருப்பேன். அது எனக்கு நான் பிளஸ் ஆ மைனஸ் அது இப்ப நீங்க பிளஸ் சொல்றீங்க, நான் இன்னும் தொடர்ந்து சிரிச்சுக்கிட்டேதான் இருப்பேன். ரொம்ப மகிழ்ச்சிமா. இன்னும் எனக்கு கேட்க ரொம்ப இருக்கு. நீங்க புத்தக வெளியீடு எல்லாம் கண்காட்சி முடிச்சுட்டு ஒரு ஓய்வுக்கான நேரம் இல்லாம, அந்த புத்தகங்களை ஒதுக்கி வைக்க கூட நேரம் இல்லாம, களைப்பை கூட பொருட்படுத்தாம நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம கேள்விகளுக்கு நம்ம நேயர்களுக்காக இத்தனை பதில்களை சொல்லி சந்தோஷப்படுத்திருக்கிறீங்க. அதற்காக காற்றுவெளி சேனல் சார்பாகவும் நம்ம நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேம்மா. நன்றி மதுமா. உங்களோட கவிதை புத்தகமும் அடுத்து நம்ம இதுல வர மேபி அன்புள்ள பறவை, அதுக்காக நான் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அது அது நல்லா வரணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேம்மா. நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமான வேத்து சொல்லி இருக்கிறீங்க. மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.